எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஏன்னா நிறைய பேத்துக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. கம்பெனிக்கு என்ன லாபம், எப்படி இவ்வளோ இன்கம்ஸ் தராங்க அப்படின்னு, அதை என்னோடய புரிதலை வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி கம்பெனி ஆட்ஸ் மூலிமா இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. அதில் ஒரு பார்ட் ஆஃப் அவங்க எடுத்துகிட்டு இன்னொரு பார்ட்டை நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க, சரிங்களா? அது போக நம்ம அமௌண்ட் கட்டி, இதில் தான் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம அமௌண்ட் கட்டி அவங்களோட கம்பெனியில் ஒரு மெம்பராக சேரலை, அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை வாங்கிறது மூலிமா நம்ம அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த மெம்பராக ஜாயின் பண்ணுறோம். ஸோ நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸை பொறுத்து நம்மளோட டெய்லி இன்கம் மாறுபடும், சரிங்களா? அதில் அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் போகுது. ஏன்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால அவங்களுக்கு லாபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்திங்கன்னா 10 lakh ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு மாதமும் விட்ரால் எப்போ போடுவோம், மாதத்துக்கு ஒரு டைம், அதாவது 30 நாளைக்கு ஒரு டைம் தான் நம்மளால் விட்ரால் போட முடியும். ஸோ அந்த 30 நாளும் ஃபிசிக்கலாக நம்ம அமௌண்ட் எங்கே இருக்கும், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோங்க, சரிங்களா? 10 லட்சம் டவுன்லோட்ஸு, அதில் எத்தனை பேர் யூசர்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் எத்தனை சிஎம் மெம்பர் இருப்பாங்க, அவங்களோட டீமோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், மாதத்துக்கு ஒரு டைம் தான் விட்ரால் போட முடியுங்கும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள், நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டூர் வேலெட், இவங்க டூர் வேலெட்டை வருஷத்துக்கு ஒரு டைம் டூர் பிளான் பண்ணுறத சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ அந்த டூர் வேலெட்டை 10% வந்து நம்ம அக்கௌண்ட்டில் எதை இருக்கும், அதாவது நம்ம வேலெட்டில் இருக்கும், ஃபிசிக்கலாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்கள். அது போக அவங்க டூர் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், பல்காக தான் கூட்டிகிட்டு போவாங்க, சரியா? அப்போது அவங்களோட டூர் பேக்கேஜஸ் டூர் ட்ராவல்ஸ் யார்கிட்டயாச்சும் புக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்செஷன் கிடைக்கும், அதாவது நம்ம போகிறது எக்ஸாக்ட் ப்ரைஸாக தான் இருக்கும், பட் டோட்டலாக கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு மாஸ் கன்செஷன் கிடைக்கும். ஸோ அதுலேயும் அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அதான் டூர் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஸோ இதிலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு இல்லை ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம டூருக்கு போயிட்டு வருவோம். அடுத்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு நம்ம ஒரு தங்க முட்டை இடுற வாத்து, அதே மாதிரி தான் நமக்கும் கம்பெனி ஒரு தங்க முட்டை இடுற வாத்து, சரியா? எவ்வளோ லாங்காக நம்ம இருக்கமோ சஸ்டெயின் ஆகிறோமோ அந்த அளவுக்கு கம்பெனிக்கு ப்ராஃபிட்டு, நமக்கும் ப்ராஃபிட். அவசரப்பட்டு அவங்க க்ளோஸ் பண்ணாலும் நஷ்டம், அவசரப்பட்டு அதை இதை நம்பாமல் இதிலேருந்து வெளியே வந்தாலும் நமக்கும் நஷ்டம், சரிங்களா? இந்த கம்பெனி, அதாவது Myv3ads கம்பெனி, நம்மளுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா டீமை டெவலப் பண்ணுங்கள், சரிங்களா? டீமை டெவலப் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டீமோடு சேர்ந்து நம்மளும் டெவலப் ஆகும், நம்மளும் டீமும் டெவலப் ஆச்சுன்னா கம்பெனி டெவலப் ஆகும், கம்பெனி டெவலப் ஆச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகாது, லாஸ் ஆகலைன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு தேவையான இன்கம்மை மந்த்லி மந்த்லி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொடுப்பாங்க, அது எல்லாத்துக்குமே கிடைக்கும். நீங்களும் அதில் விட்ரால் எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், இதுதான் இப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? தேங்க்யூ.